தூதர்களிடையே சென்று வரும் உரிமையை தருவேன் என்ற எங்கள் தந்தையை நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியாகவும் நல்லுறவுக்கு வழி கோலுவதாகவும் இருக்கட்டும் என்கிற எங்கள் தந்தையை பொய்யான இடுவதை விரும்பாதீர்கள் என்கிற எங்கள் தந்தையை ஒரு குருவின் உதடுகள் மெய்யறிவை காக்க வேண்டும் என்கிற எங்கள் தந்தையை ஒரு வினாவி நின்று திருச்சட்டத்தை கேட்க மக்கள் அவரை நாட வேண்டும் என்கிற எங்கள் தந்தையை நீதியை கடைபிடிப்போர் அனைவருக்கும் எம் உடமையிலிருந்து தர்மம் செய்ய சொல்லுகிற எங்கள் தந்தையை நல்ல அறிவுரை வழங்குகின்ற எங்கள் தந்தையை உமக்கு அஞ்சுவோர் உம் விருப்பத்தை தேட செய்கிற எங்கள் தந்தையை தளர்ந்து போன கைகளை திடப்படுத்த சொன்ன எங்கள் தந்தையை தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்த சொன்ன எங்கள் தந்தையை திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் என்று சொன்ன எங்கள் தந்தையை உம் கடவுளாகி உம்மை சந்திக்க தயாராக இருக்க சொன்ன எங்கள் தந்தையே ஆம் தகப்பனே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை சந்திக்க தயாராக இருக்க சொல்கின்றீர் இன்றைய நற்செய்தியிலும் நீர் அழகாக சொல்லுகின்றீர் ஆண்டவரே யார் தீமை செய்கிறார்களோ யார் தீமைக்கு பதில் நன்மை செய்யாமல் நன்மையை எப்பொழுதுமே நாடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை கண்டிப்பாக நீர் அழுகையும் பருக்கடிப்பும் உள்ள இடத்தில் தள்ளுவீர் என்பதை நீர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரே எசப்பா இன்றைய நாளில் யாருக்கும் அந்த பயம் இல்லை கடவுள் நம்மை தண்டனை தீர்ப்புக்கு உட்படுத்துவார் என்ற பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடவுளா அவர் எங்கே இருக்கின்றார் நாங்கள் வாழ்வது இன்பத்திற்காக தானே வாழ்கின்றோம் எல்லாம் அனுபவத்திற்காக அனுபவிப்பதற்காக தானே வாழ்கின்றோம் என்று எல்லாரும் சொல்லிக்கொண்டு வாழ்கிறார்கள் தகப்பனே மிகுந்த வேதனைக்குரிய நிமிடமாக அது இருக்கின்றது சில வேளைகளில் ஆண்டவரே நாங்கள் அச்சமற்று துணிந்து பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே நீர் மிகப்பெரிய இரக்கமுள்ள தெய்வம்தான் அன்பு நிறைந்த தெய்வம்தான் கருணை மிகுந்த தெய்வம்தான் ஆனால் அதே வேளையில் ஒரு அளவிற்கு நீர் பொறுமையாக இருந்து கொண்டிருப்பீர் நீண்ட பொறுமை உள்ளவராய் இருக்கின்றீர் ஆனால் இறுதி வரையும் நாங்கள் மனமாறாமலேயே போய்விட்டால் இறுதி வரையும் நாங்கள் உண்மை ஏமாற்றி கொண்டு கொள்வதாக நினைத்து கொண்டு எங்களையே ஏமாற்றி கொண்டு வாழ்ந்தால் கண்டிப்பாக உமது தண்டனை தீர்ப்புக்கு நாங்கள் உட்படுவோம் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக வாழ செய்தவர்களும் இயேசுவே அந்தவரே இன்றைய நாளில் நான் பல வேளைகளில் கிறிஸ்தவர்கள் குறிப்பாக தாய் திருச்சபையில் உள்ள கிறிஸ்தவர்கள் திவ்ய நற்கரணையை சாதாரணமாக எல்லா பாவத்தையும் செய்து கொண்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த மனதில் தூய்மை இல்லை என்றால் அங்கே அந்த உள்ளத்தில் அந்த உடலில் நோய் இருக்கும் நோய் வரும் என்றெல்லாம் இறைவார்த்தையில் நீர் எச்சரிக்கின்றீர் ஆண்டவரே தகுதியற்ற உள்ளத்தோடு உணவை திரு உணவை உண்ண வேண்டாம் என்று நீர் சொல்லுகின்றீர் ஆண்டவரே எசப்பா எங்களை மன்னி மாண்டவரே அந்த தருணத்திற்காக மன்னி மாண்டவரே இந்த பாவ சங்கீர்த்தனத்திற்காக போகின்றவர்கள் மிக சிலரே ஆண்டவரே ஆண்டவரே ஒருவரும் பாவம் செய்து கொண்டு நம்ம வாழக்கூடாது என்று தங்களை நினைத்து நொந்து கொள்கின்ற அந்த பக்குவம் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவே திருப்பலிக்கு வருவது மிகவும் அசட்டுத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் திருப்பலி என்பது தேவையில்லை ஏதாவது எப்பயாவது வருடத்திற்கு ஒரு தடவை இரண்டு தடவை வாங்கினால் போய் நாம் பங்கெடுத்தால் போதும் என்று நினைத்து கொண்டு வாழ்கிறார்கள் இயேசுவே எங்களை மன்னியும் தகப்பனே எங்களுடைய அந்த மேம்போக்கான வாழ்வை மன்னியும் ஆண்டவரே ஆழமான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் உம்மை நாடி தேடுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ செய்தவர்களும் உம்முடைய காரியங்களில் குறிப்பாக திருப்பலியில் பங்கெடுக்குவது ஒப்புரவு அருட்சாதனம் வாங்கி கொள்வது மேலும் ஆலோசனைகள் பெற்றுக்கொள்வது அதிகமாக இறை வார்த்தையை வாசிப்பது உம்மை தியானிப்பது நல்ல பழக்க வழக்கங்களை பெற்றுக்கொள்வது மேலும் அவற்றை சிறப்பாக வாழ்ந்து காட்டுவது என்று பலவிதமான இந்த உம்முடைய காரியங்களில் நாங்கள் ஆர்வமுடன் தாகத்தோடு மிகுந்த ஒரு கவனத்தோடு நாங்கள் வாழக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு தாரும் இயேசுவே நீரை சொல்லியிருக்கின்ற ஆண்டவரே தண்டனை தீர்ப்பு என்பது உறுதி என்பது நீர் எல்லா இடத்திலும் சொல்லியிருக்கிறீர் திரு வெளிப்பாடுகளை நாங்கள் வாசிக்கிறோம் புனித ஜான் வழியாக நீர் சொல்லியிருக்கின்ற இயேசுவே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே உமக்கு அஞ்சு வாழக்கூடிய மக்களாக எங்களை மாற்றியுள்ளோம் இயேசுப்பா அந்த ஒரு பயம்தான் எங்களை எப்பொழுதும் நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ செய்யும் அதன் வழியாக உங்கள் அருளை பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு வழிநடத்தியெல்லாம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமேன்.